ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது மேட் கேமர்ஸ் அஃபிஷியல். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துதான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஒன் டேப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் டேப்பில் ஹெட்செட் அடிக்கலாம். நீங்கள் பாதியை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்காக அது டிப்ஸ் நான் மறக்காமல் சொல்லிடுறேன். அஞ்சு டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சில் எது ஒன்று மிஸ் ஆனாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் டேப் அடிக்க முடியாது. இனிமேல் நம்ம சேனலில் நான் மட்டும் வீடியோ போட போகிறது கிடையாது. மறக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஈவல் வீடியோ போட போகிறான், நம்ம கோஸ்ட் ப்ரோ வீடியோ போட போகிறாரு, எல்லாருமே வீடியோ போட போகிறாங்க. அவங்க கேம் ப்ளே அவங்க போட போகிறாங்க. நிறைய இனிமேல் டெய்லி நிறைய வீடியோ வரப்போகுது, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரப்போகுது. அதனால் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என்ன சார் பெல் ஐகானை க்ளிக் பண்ணி ஆள் கொடுக்கணும். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எந்த வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோஸ்க்கு போயிடலாம். டிப்ஸ் நம்பர் ஒன், டிப்ஸ் நம்பர் என்ன ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனோட சைஸ். நம்மளால் ரைட் ஃபயர் பட்டனோட சைஸை பற்றி தான் பேச போகிறோம். அதோட ரைட் ஃபயர் பட்டனோட சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஒன் டேப் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். என்னோடய ஃபயர் பட்டனோட சைஸ் பார்த்திங்கன்னா 50. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னால் 50 வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, என்னால் ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போட முடியல. ஸோ அதனால் நான் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டனோடய சேர்த்து நான் கீழே வச்சிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குது. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோக்குள்ள ஃபயர் பட்டன் சின்னதாக இருக்கோ அவ்வளோக்குள்ள ஹெட்ஷாட் விழும். இதுதான் ஃபஸ்ட் நம்பர் டிப்ஸு. டிப்ஸ் நம்பர் டூ, டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் மெத்தடு. இதுதான் முக்கியமான மெத்தடு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ட்ராக் பண்ணுறது வேறு, இது இப்படி பண்ணுறது நம்ம வேறு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு புல்லட் அடிக்கும் போது நம்ம நார்மலாக ட்ராக் பண்ணாலே ஹெட் ஷாட் விழுந்துரும் ரெண்டு புல்லெட்டில். ஆனால் இது நம்ம ஒன் ஷாட் அடிக்கிறங்கிற போது எப்போ எப்படி ட்ராக் பண்ணோம்னா நம்மளோட ஃபயர் பட்டன் வந்து ரவுண்டாக இருக்குமா, ரவுண்டாக இருக்கும்போது ஃபயர் பட்டனாக கொஞ்சமாக கீழே இழுத்து அதுக்கப்புறம் நம்ம மேலே தூக்கணும். கொஞ்சமாக கீழே இழுத்து மேலே பார்க்கணும். என்னோடய ஃபயர் பட்டன் நான் மூவ்மெண்ட்டை பாருங்கள், நான் கை எங்கே வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறேன்ட்டு. ஃபயர் பட்டனை கொஞ்சமாக கீழே இழுத்து அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணணும். இதுதான் முக்கியமானது. நான் இப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ நான் விளாடும் போதுலாம் இந்த ஃபோன் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணேன். இதில் ரெக்கார்ட் பண்ணால் ரொம்ப ஹேங் ஆகும் ஃபோனு, இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லி ரெக்கார்ட் பண்ணேன். பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் பர்ஃபார்ம் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எங்கே டச் பண்ணுறேன்னு. பாருங்கள், ஃபயர் பட்டனோட அடியில் பிடிச்சி மேலே தூக்குறேன். நல்லா பாருங்கள், கீழே இழுத்து மேலே தூக்குறேன். இந்த மாதிரி அடிச்சா தான் ஒன் ஷாட் கீழே விழும், ஒன் ஷாட் நல்லா விழும். உங்களுக்கும் இந்த மாதிரி விழும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைமே எல்லாமே கரெக்டாக வராது. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். சரி வாங்க அடுத்த டிப்ஸ்க்குள்ள போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நம்பர் த்ரீ. டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து உங்களோட ஃபோனோட பொறுத்து தான் உங்களோட சென்சிட்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஓகேவா, இது என்னோடய சென்சிட்டிவிட்டி. நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, சூப்பராக ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜெனரல் வந்து நீங்கள் ஹண்ட்ரடே வச்சிடலாம். ஹண்ட்ரட் வச்சுனா பக்காவாக இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். என் ஃபோனுக்கு ஹண்ட்ரட் வச்சேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சப்போர்ட்டே பண்ணாது, ஏன்னா ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து 85 வச்சுருக்கேன். நீங்கள் என் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7. ஓகேவா, அதனால் நான் 85 வச்சுருக்கேன். உங்கள் ஃபோன் நல்லா அட்வான்ஸான மொபைல்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 100 வச்சுடாதீங்க, பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி பற்றி ஒரு வீடியோ ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எந்தெந்த ஃபோனுக்கு என்னென்ன சென்சிட்டிவிட்டி செட் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே அடுத்த வீடியோ போட்டுறேன். டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்ம். எய்ம் வந்து நாம் வந்து எனிமியோட எனிமி மேலே எப்படி எய்ம் வைக்கணும், நம்ம எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது சொல்லி போகிறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் இருக்கணும். ஓகேவா, நம்ம வந்து லெஃப்ட் சைட் இருக்கணும், எனிமி வந்து நமக்கு ரைட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ரைட் சைடு இருக்கும்போது எனிமி மேலே ரெட் டாட் விழுந்த உடனே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருக்கிறேன், எனிமி மேலே ரெட் டாட். எனிமி வந்து நான் என்ன ரைட் சைடு வந்துட்டான், ரைட் சைடு வந்ததுக்கப்புறம் அவன் மேலே ரெட் டாட் விழுந்தோன்னா நான் ட்ராக் பண்ணுறேன், கரெக்டாக விழுந்துருச்சு. நீங்கள் எப்படி வந்து எனிமி வந்து லெஃப்ட் சைடு இருக்கானா, நம்ம வந்து ட்ராக் பண்ணும்போது நம்ம வந்து கீழேருந்து மேலே ரைட் சைடு மேலே எடுக்கிறோமா, நீங்கள் வந்து எனிமி லெஃப்ட் சைடு இருந்தானா லெஃப்ட் சைடு மேலே எடுக்கணும். இவ்வளோ தான், ஆனால் அது வந்து கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா எனிமி வந்து உங்களோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் ஒன் டேப் ஹெட்ஷாட் ஒர்க் ட்ரிக்ஸ் ஒர்க். எப்போ வந்து இந்த ஒன் டேப் வந்து ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து எல்லா ஓட்டையுமே நான் ஒன் டேப் தான் அடிப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நினைக்காதீங்க, கண்டிப்பாக அடிக்கவே முடியாது. ஓகேவா, நீங்கள் வந்து எப்போதுமே என்ன நினைக்கணும்னா எனிமி நம்மளோட நம்ம ஒன் டேப் ஈஸி அடிச்சிடலாமா, எல்லா சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டைமில் மட்டும் தான் நீங்கள் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணணும். எல்லா ஓட்டையும் அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிளேயர் விளாட தெரியாத பிளேயர் கூட உங்களுக்கு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரேங்க் மேட்ச்சில் போய்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மூலம் எல்லாமே நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷ்கோலில் அதுக்கப்புறம் அதில் ட்ரைனிங் எடுங்க, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேங்க் மேட்ச் அந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போயிட்டு எல்லா வாட்டையும் ஒன்றா படிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எந்தெந்த டைமில் ஒன்றா படிக்கும் அந்தந்த டைமில் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. மற்றபடி நீங்கள் நார்மல் உங்களோட எப்படி அடிப்பீங்க அந்த மாதிரி அடிங்க. நீங்கள் வந்து ஒன்றா படிக்க அடிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கேம் பிளே போக வச்சுக்காதீங்க. ஓகேவா, நீங்கள் வந்து எந்த டைமில் அடிக்கணுமோ அந்த டைமில் அடிச்சு போட்டு அப்படியே போயிட்டு எனிமி அடிச்சுட்டு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. மற்ற டைமில் வந்து நீங்கள் நார்மலாகவே அடிங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கீழே வீடியோ பற்றிய கருத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போகலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ், பை பை.